அக்ஷய லக்ன பத்ததியின் மூலமாக மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வு. ஒரு ஜாதகருடைய பெற்றோர்கள் வந்து தன்னோட பொண்ணோட திருமணம் பற்றி கேள்வியாக இருந்தது அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து 30 வயசாகிறது. எதனால் திருமணம் தள்ளி போகுது? அவங்க வந்து வேலையின் காரணமாக திருமணத்தை தள்ளி போட்டுட்டே இருக்கிறாங்க அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட்டு எதாவது ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிறது அவங்க பெற்றோர்களுடைய கேள்வியாக இருந்தது. ஜாதகருடைய பிறப்பு லக்னம் வந்து மகர லக்னம். தற்போது அவங்களுக்கு ஏஎல்பி லக்னம் வந்து மேஷம். ஏஎல்பி லக்னம் மேஷம். மிதுனத்தில் கேது, சிம்ம வீட்டில் குரு, துலாம் ராசியில் சுக்கிரன், விருச்சிகத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், தனுர் ராசியில் ராகு, மகரத்தில் சனி பகவான். இப்போ ஏஎல்பி லக்ன புள்ளி வந்து அவங்களுக்கு அஸ்வதி 3 பாதம் போயின்னு இருக்கு. அஸ்வதி 3ங்கிறது D9 ஏஎல்பிக்கு 3 பாவத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போ லக்னாதிபதி எங்கே இருக்கிறாரு பார்த்தீங்கன்னா, அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு. நட்சத்திராதிபதி கேது பகவான் வந்து 3 இடத்தில். இப்போ கோச்சார கேது வந்து துலாம் ராசியில் இருக்கிறாரு, 7 இடத்தில். இப்போ ஜாதகருக்கு வந்து இப்போ முயற்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய காலம். வர்ற அக்டோபர் மாதத்திற்கு பிறகு கண்டிப்பாக திருமணம் அமையும் அப்படிங்கிறத இந்த ஜாதகியோட பெற்றோர்கள்ட்ட நம்ம சொன்னோம். ஜாதகிக்கு வந்து உள்ளூர்லேயே நீங்கள் மாப்பிள்ளை பார்த்துட்டுருப்பீங்க. பட் வந்து மாப்பிள்ளை வந்து வெளியூரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் அமைவாங்க அப்படிங்கிற மாதிரியே அவங்கள்ட்ட சொன்னோம். நீங்கள் இருக்கிற இடத்த விட்டுட்டு கொஞ்சம் லாங்காக பாருங்கள் பையனை, கண்டிப்பாக விரைவில் திருமணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியே சொன்னோம். இந்த ஜாதகிக்கு வந்து பெண்ணோட கலத்திர காரகன் வந்து செவ்வாயின்னு சொல்லுவோம். அவர் வந்து லக்னாதிபதியும் அவர் தான், அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு. அதே மாதிரி 7 அதிபதி 7 இடத்துலையே அமர்ந்திருக்கிறாங்க. ஸோ திருமணம் நடக்கக்கூடிய காலம் இது தான். ஏன்னா இவங்களுக்கு அக்ஷய லக்னத்துலேருந்து அக்ஷய ராசி வந்து 3 இடத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது. மிதுன ராசியில் அக்ஷய ராசி இயங்கின்னு இருக்கு. ஸோ திருமணத்திற்குண்டான காலம் இதுவே. விரைவில் திருமணம் நடக்கும். வேறு எந்த பிரச்சனையும் இந்த ஜாதகிக்கு கிடையாது. வெளியூரில் மாப்பிள்ளை தேடினீங்கன்னா சீக்கிரமாக அமையும். நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் சொந்தக்காரங்களுக்குள்ளேயே தேடின்னு இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அவங்க ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் வெளியில் தேடுங்க அப்படிங்கிற மாதிரியே வலியுறுத்தணும். இந்த ஜாதகிக்கு விரைவில் திருமணம் நடக்க நாமும் வேண்டிக் கொள்வோம். நன்றி. மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம்.